நம்ம நாட்டில் இதுதான் நடக்கும், இது நடக்காதுன்னு எதையுமே குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நடிகை கங்கனா ரவுட் ஒரு கருத்தை சொல்ல அதை ஏற்றுக்க முடியாத அரசியல் கட்சி அவங்களுக்கு கொலை மிரட்டல் விட கடைசியாக ரூலிங் பார்ட்டியை அவங்களுக்கு வாய்ஸ் செக்யூரிட்டி கொடுத்தாங்க. ஆல்மோஸ்ட் சில நாட்களுக்கு முன்னாடி உத்தரப்பிரதேஷில் ஒரு 19 வயசு பொண்ணு பாலியல் பலாத்காரம் செஞ்சு கொலைப்பட அதை ஃபேக் நியூஸ்னு ஸ்டேட் கவர்மெண்ட்டே அதை மூடி மறைக்க ட்ரை பண்ண கடைசியாக அது முடியாமல் போக அவள் பாடியை கூட கொடுக்காம போலீஸ் பாதுகாப்பில் அவங்களே கொளுத்திட்டாங்க. சில மாதங்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை நாங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னோம். ஹர்ஷத் மேத்தா, விவம் ஸ்கேன், சிஏஜி ஸ்கேன், இப்படி பல விஷயங்களை நம்ம கடந்து வந்திருக்கோம். அதில் ஒன்று தான் இந்தியாவோட நியூக்ளியர் அண்ட் ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் தொடர்ச்சியாக கொல்லப்படுறது. இந்தியாவோட ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் அன்ஆன்சர்ட் குவஸ்டின்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, 2009 to 2013 வரைக்கும் பல இந்தியன் நியூக்ளியர் சயின்டிஸ்ட் மர்மமான முறையில் இறந்து போகிறது ஒரு பாயிண்ட்டில் வெளிச்சத்துக்கு வந்தது. அதுக்கு பின்னாடி இருக்க மிஸ்ட்ரி பற்றி பேசுறது தான் இந்த பதிவு. ஹோமி ஜஹாங்கீர் பாபா இந்தியன் நியூக்ளியர் சயின்ஸோட ஃபாதர் அப்படின்னு அறியப்படுறாரு. 1966 இவர் மரணத்துக்கு முன்னாடி இந்தியா ஒரு பெரிய நியூக்ளியர் எனர்ஜியாக வரும்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் விட்டார். அந்த பீரியட் வெறும் 1966 தான். அப்போ தான் அமெரிக்கா அண்ட் சோவியத்தோட கோல்டு வார் உச்சத்தில் இருந்ததுன்னு சொல்லலாம். எஸ்பெஷலி நியூக்ளியர் அண்ட் ஸ்பேஸ் ரிசர்ச்சில் அந்த மாதிரி ஒரு பீரியடில் இந்தியா மாதிரி 3rd உலக நாட்டை சேர்ந்த பாபாவோட இந்த அறிக்கை உலகம் முழுக்க எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். ஆனால் இது நடந்த கொஞ்ச நாள்லேயே அவர் ஸ்விஸ் ஆப்ஸ்ங்கிற ஒரு விமான விபத்தில் இறந்து போயிட்டார். அந்த விமான விபத்து ஒரு ஆக்சிடென்ட் தான்னு சொல்லப்பட்டாலும் பாம் வச்சு தான் இந்த கிராஷ் ஆச்சுன்னு ஒரு நியூஸ் இருக்குது. இதில் சிஐயோட கை இருக்க சான்ஸ் இருக்குன்னு விஷயம் தெரிஞ்ச பல பேர் நம்புகிறாங்க. அப்போ இருந்த டெக்னாலஜி வச்சு ஏர்கிராஸ் இன்வெஸ்டிகேஷனில் அவ்வளோவா எஃபிஷியன்ட் பண்ண முடியாதனால இப்போ வரைக்குமே இது ஒரு ஜஸ்ட் ஆக்சிடென்ட்டாகவே மட்டும்தான் கருதப்படுது. 2009 48 வயசான லோகநாதன் மகாலிங்கம் இவர் கைகா அட்டாமிக் பவர் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுற ஒரு சயின்டிஸ்ட். வழக்கம் போல் தன்னோட மார்னிங் வாக்குக்கு போன இவர் திரும்பி வரவே இல்லை. 5 கழித்து இவரோட பாடியை அங்கேருந்து காலி இடத்துலேருந்து மீட்டாங்க. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு சில நாட்கள் முன்னாடி தான் அவர் கூட வேல் பார்க்குற ரவி முள்ளைங்கிற சயின்டிஸ்ட் அதே காட்டில் போனமாக கண்டுபிடிக்கப்பட்டார். 2010 எம் ஐயருங்கிற அட்டாமிக் ரிசர்ச் கமிஷனில் வேலை பார்த்த ஒரு சயின்டிஸ்ட் தன்னோட வீட்டில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். 2011 அதே அட்டாமிக் ரிசர்ச் கமிஷனில் வேலை பார்த்த உமாராவுங்கிற சயின்டிஸ்ட்டும் மர்மமான முறையில் இறந்து கிடந்தாங்க. இவங்க ரெண்டு பேர்த்தோட மரணத்துக்கும் சரியான காரணம் இன்னைக்கு வரைக்குமே சொல்லப்படலை. ஒரு பாயிண்டில் இந்த கேசஸை சூசைட்னு சொல்லி க்ளோஸ் பண்ண வேண்டியதாகவே ஆயிடுச்சு. இவங்களோட ஃபேமிலிஸ் தனிப்பட்ட விசாரணை கூறியும் பெருசாக எதுவும் நடக்கலை. நவம்பர் 2013 கே ஜோஷ் மற்றும் அபிஷ் சிவங்கிற இந்தியன் இன்ஜினியர்ஸ், இவங்க சாதாரண இன்ஜினியர்ஸ் இல்லை, இவங்க தான் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட இந்தியாவோட முதல் நியூக்ளியர் பெலஸ்டிக் சப்மரினான ஐஎன்எஸ் ஹாரியண்ட்ல ஒர்க் பண்ண இன்ஜினியர்ஸ். இவங்க ரெண்டு பேரோட பாடியும் ரயில்வே ட்ராக்ல கிடந்துச்சு. ஆனால் இவங்க உடம்புல எந்த காயமும் இல்லை. அதனால இது ட்ரெயின் ஆக்சிடென்ட் இல்லை, யாரோ பாய்சன் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் இறந்துருக்கலாம்னு ஒரு சந்தேகம் வளர்ந்துச்சு. பட் போலீஸ் இது வெறும் சூசைட் தான் கேஸை முடிச்சிட்டாங்க. இது வெறும் நியூக்ளியர் சயின்டிஸ்டோட கதி மட்டும் இல்லை, கடந்த 15 இஸ்ரோவோட 684 இறந்து போயிட்டாங்க. இதில் பெரிய பிரச்சனை என்னென்னா, இப்படிப்பட்ட இறப்புகள் அன்ஐடென்டிஃபைட் ஆர் சூசைட் அப்படின்னு பல முறை கேஸை முடிச்சிட்டாங்க. கவர்மெண்ட்டோட அறிக்கைப்படியே 2017 இருந்து 2015 வரைக்கும் 71 பேர் சூசைடில் இறந்ததாகவும் 2 பேர் கொலை செய்யப்பட்டதாகவும் சொல்லியிருக்கு. இதில் பெரிய பிரச்சனை என்னென்னா, இதெல்லாம் மிஸ்டியான டெத்ஸ் தான். இறந்து போன சயின்டிஸ்டோட ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் இதில் ஏதோ மர்மம் இருக்குன்னு சொல்லியும் பெரிய விசாரணை எதுவுமே நடக்கப்படலை. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு நம்மளால் சரியாகவும் சொல்ல முடியல. த சண்டே கார்டியன் அப்படிங்கிற பிரபல பத்திரிகை அக்டோபர் 2013 பிஎம்ஓ அன்கன்சர்ன்ட் அபவுட் சயின்டிஸ்ட் டெத்ஸ் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் ரிலீஸ் பண்ணாங்க. அதில் அவங்க கவர்மெண்ட் இந்த மாதிரி மரணங்களை தீர விசாரிக்கலனும், இதுவே வேற ஏதாவது நாட்டில் இப்படி ஒரு 5 11 சயின்டிஸ்ட் கொல்லப்பட்டிருந்தா இது கண்டிப்பாக பெரிய பிரச்சனையாயிருக்கும்னு எழுதியிருந்தாங்க. அவங்க சொன்னது உண்மைதான். 2010 to 2012 பீரியடில் ஈரானோட 4 நியூக்ளியர் சயின்டிஸ்ட் கொல்லப்பட அதை உடனே விசாரித்த ஈரான் கவர்மெண்ட் அதுக்கு காரணமான ஆளை கண்டுபிடிச்சு கொன்னதோடு இல்லாமல் இதுக்கு பின்னாடி அமெரிக்காவும் இஸ்ரேலும் இருந்ததாக அறிக்கை வெளியிட்டாங்க. அதோட அவங்களோட நாட்டோட டிஃபென்ஸ் அண்ட் அதர் டாப் சயின்டிஸ்ட்க்கு உயரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் கொடுத்தாங்க. இது இப்படி இருக்க நம்ம இஸ்ரோ சயின்டிஸ்டான நம்பி நாராயணன் மேலேயே உளவு பார்த்ததும் இந்தியாவோட தகவல்களை வெளியே வித்ததாகவும் 1994 ஒரு தேச துரோக கேஸ் போட்டு அவரை கூட்டிட்டு போய் விசாரிச்சு அவமானப்படுத்தினாங்க. இத்தனைக்கும் இவர் ஏதோ சாதாரண இஸ்ரோ சயின்டிஸ்ட் இல்ல, கிரியோஜெனிக் இன்ஜின் டிபார்ட்மெண்ட்டோட இன்சார்ஜாவே இருந்தாரு. ஆனா 1998 அதாவது 4 கழிச்சு இவர் மேல தப்பு இல்லைனும் அது ஒரு ஃபேக் கேஸ் அப்படின்னு தீர்ப்பு வந்துச்சு. ஆனா அந்த பீரியட்ல இவர் பட்ட அவமானங்களும் இழப்புகளும் பெருசு.
அதுக்கு காம்பன்சேஷனாக கொடுக்க சொல்லி சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுக்க அதுக்கான காம்பன்சேஷனாக கேரளா கவர்மெண்ட் இவருக்கு 50 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. ஆனால் இது 2018ல் தான். இவர் நிரபராதின்னு முடிவாகி 18 வருஷத்துக்கு அப்புறம் 2013ல் நாராயணன் இந்த கேஸை சரியான முறையில் விசாரித்து இதுக்கு காரணமானவங்களை கண்டுபிடிக்கணும்னு சொல்ல இப்போ வரைக்கும் அப்படி எதுவுமே நடக்கலை. இன்ஃபேக்ட் அந்த கேஸை விசாரித்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மேலே எந்த விதமான ஆக்ஷன்ஸும் எடுக்கல. இதில் ஒரு ஆறுதல், 2019ல் ராக்கெட்ரி த நம்பி எஃபெக்ட்ங்கிற படத்தை நம்ம மேடி ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணி நடிக்க போறதா அறிவிச்சாரு. இது நம்பி நாராயணனோட வாழ்க்கை வரலாறு தான். இந்த படத்தோட ட்ரைலர் யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் 2020ல் ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. மேபி இந்த படத்தை பார்க்கும்போது நம்மள பல பேருக்கு நம்பி நாராயணன் பத்தி தெரியலாம். சமீபத்துல சுஷாந்த் சிங் ராஜ்புத் இறந்து போக அது முதல்ல சூசைட்னு சொல்லப்பட அதுக்கப்புறம் பல கட்ட விசாரணையில பல ஆங்கிள் திரும்பிச்சு. ஆனா சயின்டிஸ்டோட டெத்ஸ்ல அப்படி எதுவுமே நடக்கல. இப்போ வரைக்குமே இதுக்கெல்லாம் சரியான ஆதாரம் இல்லாததால இதெல்லாம் யாரு பண்ணான்னு சொல்ல முடியல. பல வல்லரசு நாடுகளோட சதின்னு நம்பப்பட்டாலுமே இதெல்லாம் வெறும் கான்ஸ்பிரசி தியரி தான் அப்படின்னு இக்னோர் பண்ணவும் முடியாது. ஏன்னா 21st century அறிவு தான் மிகப்பெரிய ஆயுதம். World War II ஜெர்மன் தோத்தப்ப US முதல்ல கேப்சர் பண்ணது ஜெர்மனோட சயின்டிஸ்ட் தான். அமெரிக்காவோட டெக்னாலஜி அண்ட் மிலிட்ரி ஸ்ட்ரென்த்துக்கு இப்படி ஜெர்மன்ல இருந்து பிடிக்கப்பட்ட சயின்டிஸ்டும் ஒரு முக்கியமான காரணம்னு எல்லாருக்குமே தெரியும். இனிமேலாவது இதுக்கெல்லாம் ஏதாவது விமோச்சனம் வருமானு பார்ப்போம். காலம் தான் பதில் சொல்லும். நன்றி.